நாலாவது முக்கியமான என்ன செய்யணும்னா, பொதுத்துறை நிறுவனங்கள் குறிப்பாக வந்து நிதித்துறை நிறுவனங்கள், இந்த நிதித்துறை நிறுவனங்களோடு அவங்களுடைய பங்களிப்பான அவங்க என்ன மாதிரி ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க, குறிப்பாக சார் வேலை செஞ்சிருக்காரு சின்ன சார், மக்களோட மக்களாக இருந்தாங்க ஆஃபீஸில் உட்காந்து கூட வெளியில் வேலை செஞ்சது அதிகம். ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் இவங்களோட வந்து பொதுமக்களோட தொடர்பு இந்த மாதிரி வரணும்னா இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பொதுமக்களுக்கு எல்லாருமே அந்த விஷயங்கள் வரும். ஸோ இதை செய்ய வேண்டியதுதான் வந்து இந்த முக்கியமான வேலை ஒழுங்கு. நம்ம வந்து தண்ணி இல்லை தண்ணி இல்லை தண்ணி இல்லை பிரச்சனை பிரச்சனைன்னு கண்ணதாசன் ஏற்கனவே பாட்டு எழுதி வச்சிட்டார், நம்மளோட சூப்பராக வந்து பட்டுப்பாடு பாட்டு எழுதி வச்சிருக்காரு, அதுக்கு மேலே நம்ம பணியர்கள் தேவையில்லை பழைய காலத்து பார்த்து எழுதிட்டார். ஸோ நீரின் முக்கியத்துவத்தை வள்ளுவர் காலத்திலே நம்ம ஆரம்பிச்சிட்டோம், நீர் நாளாகவே விவசாயம். ஸோ இனிமேல் அதை பற்றி கவிதை செய்கிறது அவசியம் இல்லை, களப்பணி ஆற்றுவதற்கு தான் ஆற்றல் தேவைப்படுகிறார். இந்த களப்பணி ஆற்றும் போது இதை ஒருங்கிணைக்கணும், நான் சொன்ன மாதிரி அரசு இயந்திரங்கள், அரசு உதவி பெறும் நிறுவனங்கள், பொதுமக்கள், தன்னார்வலர்கள், அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பணியாளர்கள். ஸோ இவங்களெல்லாம் ஒருங்கிணைத்து நமக்கு இவங்களுக்கு தேவையான தரவுகள் கொடுத்து பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்காக ஒரு பொது வெளியை உருவாக்க வேண்டும். இதுதான் வந்து இந்த தர்மாதீகத்தோட முக்கியமான குறிக்கோள். நம்ம வந்து அரசாங்கம், பொதுமக்கள், தன்னார்வலர்கள், ஈவன் நான் முக்கியமானது இந்த மீடியா முக்கியத்துக்கு முக்கியம். ஆனால் இவங்க தான் வந்து ஒரு விஷயத்தை வந்து சரியான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க, தவறாக கொண்டு போய் சேர்த்தா வேற மாதிரி போயிடும், சரியா கொண்டு போய் சேர்த்தா வேற மாதிரி ஒரு புரட்சியே வரையும். ஸோ சரியான அளவுக்கு மக்களுக்கு இந்த தரவுகளை கொண்டு போய் நம்ம தொலைக்காட்சியாக இருக்கிறோம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது சேர்த்துட்டா ரொம்ப சிறப்பாக வந்து நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பயன்பெற முடியும். இதுதான் நான் சொல்கிறேன். குறிப்பாக வந்து வருங்காலத்தில் மாணவர்களுக்கே நாங்கள் வந்து ஒரு இயக்கம் ஆரம்பிச்சோம், ஆல்ரெடி ஒரு நாலஞ்சு காலேஜில் நானே போய் பேசியிருக்கேன், பேசி இந்த மாணவர்களுக்கு சொல்லித்தார் நீ வந்து இப்போ வில்லேஜ்லேயே ப்ரோக்ராம் தெரிஞ்சுக்கோங்க, அரசு இயந்திரம் எப்படி செயல்படுது தெரிஞ்சுக்கோங்க, எப்படி பண்ணுறீங்க ஒரு வேளாண்மையா நீர் வளர்க்கலாமையா பயிர் பூச்சி எப்படி செயல்படுது அதை நீங்கள் பாருங்க. அதுக்கப்புறம் என்னென்ன விவசாயிகளோட பிரச்சனையை தான் நம்ம பார்க்கணும். இது ரெண்டும் வந்து நம்ம படிப்பு மீட் ஆகுதான் பார்க்கணும், உங்களால் அதை சால்வ் பண்ண முடியுதா, எவ்வளோ தூரம் நம்மளால் அதை வந்து சால்வ் பண்ண முடியுது, அரசு திட்டங்களை எவ்வளோ இந்த கேப்பாக நம்ம புரிஞ்சுக்கணும் கட்டாயமாக இருக்குது. ஏன் நான் சொன்ன பாருங்க ஆவி தண்ணி வருது அப்படின்னா எல்லாரும் தண்ணி கொடுக்க முடியாது, மேட்டு பங்காண்டு சில கிராமங்களில் போய் சேராது, உப்பு தண்ணியாக இருக்கும், சுக்கான் பாயிண்ட் போனால் கால்சியம் பதிவு இந்த இடத்துல போய் நம்ம வந்து அதிகப்படியான தண்ணீரை செலுத்தினீங்கன்னா நிலத்தடி நீர் மேலே வந்துச்சு போயிடும். ராஜஸ்தான் நடந்த மாதிரி ராஜஸ்தான் இந்திரா காந்தி என்ன போட்டாங்க அவங்க தண்ணியை விட்டான், கடைசியில் என்னாச்சு 10-15 வருஷம் கழிச்சு குட்டியில் இருக்கிறாங்க பூரா பண்டல தண்ணி வந்து இல்லாடி விவசாயம் வந்து பாதிக்கப்பட ஆரம்பிச்சு, கடைசியில் என்ன பண்ணாங்க எம்எஸ் வாரன் எல்லாம் விட்டாரு, எம்எஸ் வாரன் சரியில்லை அவங்க வந்து பசுமை புரட்சி மூலம் எல்லாத்தையும் கேட்டு விட்டாங்க, எம்எஸ் வாரன் தண்ணியை தான் கொடுத்து சொன்னாரு, தண்ணி எவ்வளோ போடுறது நம்ம தான் யோசிக்கிறப்ப இல்லைங்களா, தண்ணியை பொருட்கள் வந்து கட்டமைப்பு கொடுக்கும் எவ்வளோ தண்ணி வந்து யார் எங்கள் மிஸ்டேக் எங்கே இருக்குது குறை சொல்வது ஈஸி, பட் அதை நிவர்த்தி செய்கிறது நமக்கு அறிவுபூர்வமான ஒரு பார்வை தேவை. அதைதான் நம்ம சொல்கிறோம், ஒன்று இந்த பேரியக்கத்தில் மக்களை ஈடுபடுத்துவது, அதாவது தன்னார்வலர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள், உங்களை மாதிரி வந்து என்ஜிஓ ரன் பண்ணுறவங்க, இந்த மாதிரி பொது விஷயங்களை பேசக்கூடிய மீடியாக்கள், இவங்கள எல்லாத்துக்கெல்லாம் ஒரு பொதுவான ஒரு கொள்கைகள் தரக்கூடிய எப்படி இவங்களை வந்து ஒருங்கிணைப்பது, எப்படி அவங்களை வந்து பங்களிப்பை நம்ம வந்து மேற்படுத்தும், அவங்களுக்கு தேவையான தரவுகள் எப்படி கொடுக்குறது, இதற்கு தேவையான ஒரு வரைவு கொள்கை தேவைப்படுது. ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்போ அரசாங்கம் வந்து திரும்பியும் உடனே அரசியல் நான் பேசுறேன் சரியா, அப்போ என்ன பண்றாங்கன்னா அரசாங்கம் திரும்பி ஒருத்தவங்க அரசு பண்ணுவோம், இவன் வந்து தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கான், எக்ஸஸா இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கான், பொதுவாக யார் நடந்துன்னு இல்லையா இந்த ஆக்டிவிஸ்ட் கிட்ட தான் பிரச்சனை நடந்திருக்கும், ஒரு மக்கள் ஆர்வத்தில் கொஞ்சம் அதிகமாக போயிடுவாங்க, அது வந்து நீங்கள் சட்டத்தை வயலேட் பண்ணீங்களா இல்லைன்னு தெரியாது, கப்பல் முடிச்சு கொண்டு வச்சுருவாங்க, அரசாங்கம் குடிச்சுக்கலாம் விட்டுலாம் பிடிக்கல பண்ணணும் கூட வச்சுருவாங்க, கரெக்டாக இல்லையா. அப்போது இதுக்குன்னு ஒரு கொள்கை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இப்போ நீர் வளம் இயற்கை வளம் இதை பற்றினது வந்து இவங்களெல்லாம் நாங்கள் இன்வால்வ் பண்ணுறேன் அப்படின்னு அரசாங்கம் சொல்லிடுச்சுன்னா, கொள்கை ரீதியாக சொல்லிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வேலை செய்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம இந்தியாவிலாம் தெரியும் சட்டத்தில் வந்து மூணு வச்சுருக்காங்க, ஒன்று நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வச்சுருக்கோம், அது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் அரசாங்கத்தோடு கூட்டி வச்சுருக்கோம். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னென்னா உங்களோட ரைட்ஸ் கிடையாது நம்மளோட ரைட்ஸ் கிடையாது, என்னென்னா இதுக்குள்ளே அரசாங்கம் உள்ளே வரக்கூடாதுங்கிறது தான் அதோட ஒரு அடிப்படை. நம்ம கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு உரிமைகள், மக்களின் உரிமைகள், இது உங்கள் உரிமை கிடையாது, இதுக்குள்ளே அரசாங்கம் வரக்கூடாதுன்னு சொல்கிறான், நீ உயிரோடு இருக்கணும் உங்களோட ரைட் அரசாங்கம் வந்து அவங்க கொல்லக்கூடாது சட்டத்துக்கு போகணும், இது ஒன்று. ரெண்டாவது ஃபண்டமெண்டல் கூட்டின்னு வச்சுருக்கோம் நம்மளுடைய என்ன நம்ம செய்கிறோம் அப்படின்னு, நீ இதை வந்து போர்ட்டில் போய் நான் என்னோடய டியூட்டியை செஞ்சேன் அதனால அரசாங்கம் அரசு பண்ணிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, கோர்ட்டுக்கு விருதி போடலாம் இல்லைங்களா, அவர் பிரியாமல் ஒன்று வச்சுக்கலாம் அரசாங்கத்தை. இதெல்லாம் எதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னா
இது பொது வெளியில வரும்போது என்னன்னா, மக்கள் வேலை செய்யறவங்களுக்கு வந்து ஓகே நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்திலே இதற்கு பரிந்துரைகள் இருக்கிறது அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தைரியமாக பேசுவாங்க. இது அரசின் கொள்கைப்பா, என் ஊர்ல நீரை நிறுத்தி உள்ள கொண்டு வரது அரசாங்கத்தின் கொள்கை, நான் அதை செய்யறேன் அப்படின்னா அவன் வர போலீஸ்காரன் எல்லாம் ஒரு யோசிக்கும். இதை வந்து அப்ப என்ன யோசிப்பான், வக்கீல் இருக்காங்க போட்டு இருக்கு, நாளைக்கு நான் போட்டு போவேன், நாலு வக்கீல் இருக்காங்க ஆக்டிவிஸ்ட் இருக்காங்க வந்து நிற்பாங்கன்னு தெரியும். அப்போ ஒரு தடவை நாலு தடவை யோசிப்பான். அப்போ என்ன வருது, அந்த அரசாங்கத்தின் கொள்கையா வெளியில வரணும். அப்போ இது இங்கேதான் நம்ம வேலை செய்யணும். அரசாங்கத்தை எதிர்ப்பதை விட, அரசாங்கத்துடைய கண்மூடித்தனமான புகழ்களை விட, நாம் அரசாங்கத்தின் இந்த இயற்கை வளங்கள் பாதுகாப்பு கொள்கையா கொண்டு வந்துட்டோம்னா இது யார் வேணாலும் வேலை செய்யலாம், பிரச்சனை வர பொது வெளியில வந்து. ஸோ அப்ப என்னன்னா அரசாங்கமே இதை வந்து பொலிட்டிக்ஸ் பண்ணாங்க, யாருமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம கொள்கை இல்லை, அதான் பிரச்சனை. அதாவது கொள்கை இல்லாத ஒரு சட்டத்தை வந்து பிரச்சனைகளை கொண்டு பொதுமக்களுக்கு அது போகாது. இது ஒண்ணு. ரெண்டாவது இந்த தரவுகள் நான் சொன்னேன், நாட்டில் எவ்வளவு மழை பெய்யுது, மேலே எவ்வளவு தண்ணி இருக்கு, கீழே எவ்வளவு தண்ணி இருக்கு, கிரவுண்ட் வாட்டர் எவ்வளவு ரீச் ஆகுது, எவ்வளவு தண்ணி போகுது, இதுக்கு உண்டான லீகல் ஃப்ரேம் ஒர்க் என்ன, இதை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா தமிழ்நாட்டில் எவ்வளவு மழை பெய்யுது, எவ்வளவு பற்றாக்குறை இருக்கு, ஒவ்வொரு வருஷத்துக்கும் என்ன பற்றாக்குறை, ஒவ்வொரு மாதத்திற்கும் என்ன பற்றாக்குறை, ஒவ்வொரு மாவட்டம் தோறும் ஒவ்வொரு கிராமம் தோறும் என்ன பற்றாக்குறை. அப்ப நம்ம சாலை எடுத்துக்காட்டு கொடுக்குறோம். கொடுக்கும் போதே இந்த ஒரு கிராமம் முதலாபுரம் அப்படின்னா இந்த முதலாபுரத்தில் இருக்கக்கூடிய ஓவரால் மலைப்பொழி என்ன, இங்க எத்தனை விவசாய குடும்பங்கள் இருக்கு, இவங்களுக்கு தேவையான ஒட்டுமொத்த தண்ணீர் எவ்வளவு தேவைப்படும், அது இருக்காலே நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். அப்ப 40% டெபிசிட் பற்றாக்குறை. இந்த 40% மட்டும்தான் நம்ம நிலத்தடி நீர் வந்து அனுமதிக்கும். அப்ப அந்த கிராமத்துல நிலத்தடி நீர் கீழே போகணும் இல்ல, நம்ம என்ன பண்றோம், வாய்க்கால தண்ணி ஓடிட்டு இருந்து அதை போய் அவங்க போறோம், ஏன்னா வந்து எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ அடி கீழே இருந்து 800 மீட்டர்ல இருந்து தண்ணி கிட்டோம் கட்டாயமா உனக்கு இவ்வளவு வருமானம் வரும், ஒரு ஏக்கரா உனக்கு வந்து 1.5 லட்சம் வருமானம், நான் சொல்றேன் உறுதியா சொல்றேன். உனக்கு இவ்வளவு தண்ணி நாங்க போட்டு வரோம், தண்ணி இல்லையா, மழை பெய்ஞ்சிச்சுதா, உனக்கு 80% தண்ணி, அதுக்குள்ள நீ வேளாண்மை மாத்து, ஏன் நமக்கு பிரச்சனை வருது, ஒரு மாநிலம் ஒரு மாநிலம் ஏன் சண்டை போடுது. சோ இந்த உண்மையான வழியில போய் சொல்றது ஒழிக்கிறோம், சொன்னா வந்து அரசாங்க பொருள் பயன்படும், அது தப்பு. எல்லா உண்மைகளையும் மக்களிடம் வந்து எடுத்து சொல்லணும். இது வந்து ஒரு பக்கம் வந்து தரவுகளை வெளியில கொண்டு வந்து நம்மளுடைய பற்றாக்குறையையும் அதிகப்படியான தன்மையும் சொல்லக்கூடிய ஒரு கொள்கை. இரண்டாவது, மக்களை எப்படி வந்து இந்த பொது வெளியில் இன்வால்வ் பண்றது, நீர் மேலாண்மை நில வளத்தில் எப்படி இன்வால்வ் பண்றது, இதுக்கு உண்டான ஒரு தனிப்படையான கொள்கை. இதுதான் உங்களுடைய அனைவரும் கருத்துக்கும் அது தேவைப்படும். எப்படி நீங்க வேலை செய்யறீங்க, என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க, நீங்க வந்து ஒரு செட்டம் வைக்கிறீங்க, பாரஸ்ட் பண்ணுற உடனே வந்து இதெல்லாம் நீ பண்ண போறது பாரஸ்ட் இருக்குமா, இது பாரஸ்ட் வந்து நான் கான்ட்ராக்ட் போறேன், செட்டம் வைக்கிறேன்னா முடியாது. ஏன், அவங்களோட பிளான் இருக்கும், நாங்கள் அடுத்த வருஷம் இது கட்ட போகிறோம், இதுக்கு எஸ்டிமேட் பண்ணுறேன், நீ வந்து 10,000 ரூபாய் கட்டி போயிடும், ஊரில் 10 ரூபாய் கூட்டிட்டு வந்தேன், நான் 10 லட்சம் ரூபாய் எஸ்டிமேட் பண்ணுறேன், வருதா கிட்ட நிறைய நம்ம அப்போஸ் பண்ணுறாங்க, நம்ம சரியாக தானே போட்டோம் பிளான், அவன் எஸ்டிமேட் 10 லட்சம் ரூபா, உங்க எஸ்டிமேட் 10,000 ரூபா, நீங்கள் 10 பேர் காபி டீ வாங்கிட்டு 10 ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணணும் கட்டி போயிருவீங்க. இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பொதுமக்களின் பங்களிப்போடு ஒரு திட்டங்கள் செயல்படும் போது தான் பொதுவாக வந்து இயற்கை வளங்கள் பண்ணும்போது தான் அது வெற்றிகரமா இருக்கும். பயப்படுவாங்க இந்த தரவுகளை எப்படி கொண்டு வரணும், நீங்க எப்படி கேட்பீங்க, இது அரசாங்கத்தின் கொள்கையா வந்து வச்சுக்கோங்க,
ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய காடுகளை நீங்கள் பராமரிக்கும் போது அங்கிருக்கும் பொதுமக்களிடம் ஒரு கருத்து கேட்க வேண்டும் அப்படிங்கிறது அரசாங்கத்தின் கொள்கையை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, யாராவது உங்கள் கை வைப்பாங்க வைக்கமா, அப்புறம் இந்த கொள்கையை கொண்டுடுவாங்க. அப்புறம் மத்திய திட்ட கமிஷன்ல இந்த ஸ்கீம்ஸ் போகணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், மத்திய லெவல்ல அரசாங்கத்தில் லெவலில் பார்லிமெண்ட் லெவலில் மக்களின் பிரச்சனையும் கொண்டிருப்போம். இயற்கை வளங்கள் வந்து மக்களின் உரிமையாக வந்து ஒரு ஒருமித்த ஒரு கருத்தை கொண்டு வந்து ஒரு சட்டம் நம்ம பாஸ் பண்ணணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பொது வளங்களும் அனைத்து பொதுமக்களுக்கும் சொந்தம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் மொதல் ஒரு வேலை கொடுக்கணும். அதுதான் நம்மளுடைய குறியாகும். முகப்பாக சட்டத்தின் அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் முகப்பியுடைய வந்து இந்த நாடு இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லணும். அவ்வளோ இருக்கும். என்ன வேணும் நமக்கு தெரியும், அது கொள்கையில் இல்லை, கொள்கையில் கொண்டு வரும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த முன்னெடுப்பு நாங்கள் செஞ்சுருக்கோம். ரெண்டு கொள்கையை நம்ம கொண்டுட்டு வர போறோம். ஒன்று, அனைத்து தரவுகளும் அனைத்து நிறுவனங்களையும் வெளியில் கொண்டுட்டு வர்றது. ரெண்டாவது, மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், மக்களுடைய கருத்துக்கள், மக்களுடைய வேற ஒரு விதத்தில் ஒர்க் பண்ணுறேன். தண்ணியில் பல பிரச்சனைகள் இருக்கு. மழை நீர் சேகரிக்கிறது, ஓடுற தண்ணி சேமிக்கிறது, ஆத்த பிரச்சனை இருக்குது, தண்ணிக்குள்ளே போகிறது இருக்குது, மண் தண்ணி யூஸ் பண்ணுறது இருக்குது, மண்ணை வீட்டு போயிடுறாங்க, நிலத்தை சீர்கேடு பண்ணுறாங்க, காட்டை வீட்டு போனாங்க, பக்கத்து மாநிலத்துக்கு பிரச்சனை இருக்குது, அந்த மாநிலத்துக்கு பிரச்சனை இருக்குது, எல்லாமே நமக்கு பிரச்சனை தான். சரியா, நான் கர்நாடகத்துக்கு வந்து எக்ஸாம்பிள் சொன்னேன், கேரளா சொன்னேன், அங்கே இருக்கிற பிரச்சனை நம்ம பிரச்சனை தான். தண்ணி வராத பிரச்சனை மட்டும் நம்ம பிரச்சனை இல்லை, கர்நாடகாவில் காடுகள் வச்சா நம்ம பிரச்சனை தான். அதுக்கு இங்கே ஒரு தடவை பொருள் கொடுத்து போடணும். இது எப்படி போக முடியுமா, கர்நாடகா கோவால வந்துட்டு மைனிங் பண்ணுறான், கோவால வந்துட்டு சுரங்கம் அமைக்கிறாங்க, தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு விவசாயி சத்தம் போட இடத்துக்காகும், அவனே உள்ள வச்சு போயிடும். தமிழ்நாட்டு விவசாயி இங்கே உள்ள போடுறாங்க, நாளைக்கு நம்ம பிரச்சனைக்கு அவங்க சத்தம் போடுவோம். அப்போ இது இந்தியாவில் பொது பிரச்சனையாம, விவசாயிகளுடைய பிரச்சனை தனிப்பட்ட பிரச்சனை அல்ல, விவசாயிகளோட பிரச்சனை நாட்டின் பிரச்சனை. அந்த அந்த ஒரு முகப்பை நம்ம கொண்டுட்டு வரதுங்க. அப்போ கொண்டுட்டு வந்துட்டோம்னா கட்டாயம் வந்து வரும். எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, டெல்லியில் இருக்கவங்க கூட தமிழ்நாட்டில் தேங்காய் வாங்கி சாப்பிடுவோம் இல்லைங்களா. இங்கே வெங்காயம் பொழிய போச்சுன்னா மகாராஷ்டிரம் வந்து வெங்காயம் போடுவோம், மகாராஷ்டிரா வழியிலும் நம்ம வெங்காயம் வெளியேறி போயிடும். பருப்பு மத்திய பிரதேசத்தில் இது மாதிரி நம்ம வெளியேறி போயிடும், இன்னைக்கு வெளியேறது. அதே மாதிரி தக்காளி தூரம் இதெல்லாம் வந்துட்டு பஞ்சாபை கரையான வழியில நம்ம வெளியேறி. எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விஷயத்துல ஒருத்தர் ஒருத்தர் வந்து சார்ந்துதான் நம்ம வாழ்றோம். இந்தியாவில் இந்த சார்ந்து வாழ்றத வந்து என்னன்னா, அந்த வேலையிலே நம்ம கூறிடலாம். இதுக்குதான் நம்ம என்ன செய்ய, வெளிநாட்டில் இருந்து ஏற்பதி பண்ணுறோம். வெளிநாட்டில் ஏற்பதி பண்ணும்போது எவ்வளவு நம்மளுடைய பணம் வெளியில் போகணும், ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 10-11 மில்லியன் டாலர்ஸ் வந்து பில்லியன் டாலர்ஸ் வெளியில் சாப்பாடு சம்பந்தப்பட்ட இந்த இந்த 10 மில்லியன் டாலர் நம்ம வந்து இந்தியாவில் உருவாக்கினால் விவசாயிகள் கொடுக்கும்போது நம்ம யோசிக்க முடியாது. அவங்க வந்து இந்த ஆட்டை ஊக்கப்படுத்தி இந்த நீர் சேமிப்பு இதெல்லாம் செய்ய போதுன்னாங்கன்னா உள்நாட்டு உற்பத்தி பெறும். இந்த உள்நாட்டு உற்பத்தி என்ன பண்ணுறாங்க, அதிகம் இந்த பிரச்சனை என்னன்னா, இப்போ விவசாய கொள்கை விவசாயிகள் வந்து நிறைய வேலை செஞ்சாலும் பிரச்சனை, வேலை செய்யாச்சும் பிரச்சனை. ஒன்றுமே வேலை செய்யாத மழை பெய்யலாம் விவசாயிக்கு குழப்பம், பெரிய டென்ஷன். அதிகமாக உற்பத்தி ஆச்சு விவசாயம் என்ன பண்ணுறாங்க, வேலை இது பொருளுக்கு வேலை கிடைக்க கொண்டு போய் தக்காளி வந்து ரோட்டில் ஓட்டியிருந்தாங்க, பிரச்சனை ஆகுது. 2 ரூபாய்க்கு ஒரு விவசாய தக்காளி வேணும் கண்ணு எரியும் பண்ணலாம். ஸோ நானே பார்த்துருக்கேன், நீருக்கு வந்துட்டு நம்ம அந்த பச்சை பட்டாணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ 100 ரூபாய் காஞ்சி பழம் 100 ரூபாய் நார்மலாக வந்து 60 ரூபாய் 100 ரூபாய் வச்சுக்கோங்க. போன தடவை நான் போகும்போது அந்த விவசாயிகள் போய் கேட்குறேன், இந்த பச்சை பட்டாணி எவ்வளோப்பா மட்டை அது எவ்வளோப்பான்னு கேட்டிருந்தேன். வந்து எவ்வளோ சார் வச்சுருக்கேன், 50 ரூபா வச்சுருக்கேன், 100 ரூபாய் கொடுத்து என் பையன் கழிச்சு கொடுத்தாங்க, 6 கிலோ 50 ரூபா. அதே ஒரு 100 ரூபாய் பார்க்கறது எவ்வளோ ஜாலியாக இருக்குது, அது கூட ஜாலியாக இருக்குது. 6 கிலோ வந்து நம்ம 50 ரூபாய்க்கு 6 கிலோ கொள்ளையாக விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி கொடுக்கணும், சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அவனோட பார்க்க இப்படி பார்த்து 6 கிலோ வந்து 50 ரூபாய்க்கு கொடுத்தா நான் என்ன செய்வேன், அவன் கூலி கூட கிடைக்கிறான் இல்லையா, அடுத்து அவன் ஏதாவது விவசாயம் பண்ணுவானா, அவங்க அப்பா போய் பையன்கிட்ட விவசாயம் போடணும் அவன் செய்வானா, செய்ய மாட்டான். இது ஏன் ஏற்படுது, எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனை பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு இந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் பிளானிங் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஸோ இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணணும்னா இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு பொது வேலை கொண்டு நீர் மேலாண்மை இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம இயக்கம் செய்யக்கூடிய ஒன்று, தரவுகள் கொண்டு வர்றது, ரெண்டாவது பொது வழியில் வேலை செய்வது ஒழுங்கு. இதை வந்து அரசின் கொள்கையாக மாற்றிட்டு இருக்கிற செயல் திட்டங்களை எல்லாருக்கும் வந்து கொண்டு போய் எவ்வளோ முடியுமோ அதை நம்ம ஆரம்பிக்கும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம வீடு வீடு போய் கைவிட்டு போகிறதில்லை, அரசின் ஆறு ஓடுது அதில் போய் நம்ம கைவிட்டு போகிறதில்லை, நிலக்கடி நிலை போய் கைவிட்டு போடுறேன். எங்கே நீங்கள் வேலை செய்கிறீங்களோ அதை வந்து ஊக்கப்படுத்தி அதுக்கு தேவையான சப்போர்ட் நம்ம கொடுத்தோம்னா
பொதுமக்களின் பங்களிப்பு அதிகமாகும். பங்களிப்பும் அவங்களுடைய உணர்வு உணர்வுபூர்வமான மதிப்பு கொடுக்கும் போது இது வந்து இன்னும் வந்து அதிகப்படியான முன்னெடுக்க முடியும். இந்த 4 வருஷத்துக்கு ஒரு காலை ஒரு தூர் வர்றோம்னா இதை வந்து நம்ம வெளியில கொண்டுட்டு வரதே இல்லை. இந்த தேவைகள் பொது வெளியில் தெரியறது இல்லை. இப்ப நம்ம இயக்கம் என்ன பண்ண போகுதுன்னா எங்கெங்கே வந்து எக்ஸஸ் ரெயின்ஃபால் அதாவது ஒவ்வொரு பஞ்சாயத்து கிராமம் எவ்வளவு அதிகப்படியான தண்ணி எவ்வளவு குறைந்த தண்ணி இதை ஒர்க் அவுட் பண்ணி இதை வந்து நம்ம வந்து ஒரு பொது வெளியில ஒரு பாலிசி அந்தந்த கிராமங்கள் அந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எப்பெல்லாம் இந்த கிராமத்தில் தண்ணி பற்றாக்குறை ஏற்படும் அப்படின்னு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ எனக்குள்ள ஒரு சில அட்வான்டேஜ் நெல் உட்காந்து எங்கே போனாலும் என்னோட வேலையை தான் அடுத்தவங்க டிபார்ட்மெண்ட் என்ன நடக்குன்னு பார்க்குறது அந்த குழந்தை பேருக்கு சொல்லுவாங்க அதுதான் என்னோட வேலையை அவங்களும் போய் உன் டிபார்ட்மெண்ட் தான் கேட்டால் வச்சுருக்கேன் நீ எவ்வளோ ஒழிச்சு வச்சிருக்க என்னென்ன தரமாட்டேன் மக்களுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் வச்சுருக்கேன் அதெல்லாம் எங்களுக்கு சொல்லணும் போய் கேட்குறது என்னோட வேலை. இப்போ போகும்போது என்னன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா எம்ஓஐ சைன் பண்ணுறேன் மத்திய துறை போது அவங்ககிட்ட ஏற்பட்ட செலவு கொடுத்துருந்தீங்க அவங்களாம் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒவ்வொரு என்ன சொல்றது கிணறுல 4 தடவை டேட்டா எடுக்கிறாங்க எவ்வளோ கூடுதி எவ்வளோ எத்தனை பேர் தெரியும் பொதுவெளியில் வேலை செய்ய எத்தனையோ இன்ஜினியர்ஸ் வந்து பத்தப்படுறாங்க சார் தண்ணி எப்போ போகுது எப்போ போகுது மேலே தெரியும் கீழே போகுது மேலே போகுது எதுவுமே எனக்கு தெரியல சார் விவசாயி ஒரு அனுபவத்தில் தான் சொல்கிறாங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி இருந்தது சார் தண்ணி இல்லை வந்து ஃபோன் போட்டு கேட்டால் உங்களுக்கு வரணும் என் கிராமத்தில் ஏற்ற இறக்கு இருக்குது அது சொன்ன மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போடுவோம் அதனாலே சண்டை போடுவோம் அதுக்கப்புறம் ஒரு செட்டில்மெண்ட் வந்துமா இல்லையா என்ன சொல்கிறது பிரச்சனையும் வந்தால் தான் வந்து சொல்யூஷன் வரும் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் அது புள்ளி அது வந்து இட்டு போயிடும் ஓகேங்களா அந்த ஸ்டேஜ்க்கு நம்ம வந்துடும் சரி இதை தான் வந்து நம்ம செய்யணும் இதை தான் நம்ம செய்ய போகிறோம் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வெளியில் கொண்டு வரோம் அரசின் திட்டங்களை எல்லாருக்கும் சொல்ல போகிறோம் வேலை செய்கிறவங்க எல்லாம் ஒருங்கிணைக்க போகிறோம் அப்புறம் அரசின் கொள்கையை அதை மாற்றி அரசாங்கத்திட்ட செயலி பொதுவெளி வரக்கூடிய செயலி இதெல்லாம் ஏற்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் இதை செய்யணும். இது வந்து முதல் கட்டம். நான் முதலே சொன்ன மாதிரி இந்த திட்டத்தை மற்ற மாநிலங்களும் நம்ம செய்யணும். திருப்பியும் ஒத்துக்கோங்க கர்நாடகா நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்கணும். நம்ம நல்லா இருந்தால் கேரளா நல்லா இருக்க முடியும். கேரளா நல்லா இருந்தால் தான் ஈழ மாநிலங்கள் நல்லா இருக்கணும். இதை மாற்றுறதுக்கு கிடையாது. ஏன்னா விவசாயம் அப்படிங்கிறது இயற்கை வளம் அப்படிங்கிறது நம்மளை சார்ந்தது இயற்கை வளத்தை சார்ந்து தான் நம்ம இருக்கோம். ஸோ அப்போ அது வந்து அது வந்து எல்லாருக்கும் பொதுவான சொல்லு. ஸோ இந்த கருத்து நம்ம எல்லாரும் வந்துட்டோம்னா நம்ம வந்து நிச்சயமாக வந்து வருங்கால வந்து மிகப்பெரிய சுத்தம் பெற்றுட்டு போக முடியும். வருங்கால சந்ததிகள் இதில் வேலை செய்கிறது சரி இதில் புரிதல் சரி அதையும் அறிவிக்கப்படுகிறார். இதுதான் வந்து நம்மளுடைய இந்த இயக்கத்தின் இது. இன்னும் வருகின்ற காலங்களில் உங்களுடைய முயற்சி உங்களுடைய உணவுகள் உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் ஏற்றுட்டு இது எப்படி வழி நடத்தலாம் அப்படிங்கிறத நம்ம ஒரு கருத்து ஏற்பட்டு தமிழக அரசுக்கு இது மூலமாக ஒரு கொள்கை வரைவுடைய மிகப்பெரிய நன்றி தெரியல ஏன்னா 1992 நான் இங்கே படிச்சுட்டு இருக்கேன் முதல் முதல் வரும்போது எங்கே வந்து கம்ப்யூட்டர் படிச்சுட்டு வந்தேன். ஏன்னா முதல் கிளாஸில் பாத்தியாக வந்து அவ்வளோ பயங்கரமாக இங்கிலீஷ் பேசுகிறாங்க அவ்வளோ அறிவு கூட கற்று எனக்கு இங்கிலீஷே புரியாது. அதுக்கப்புறம் 1992 முடிச்சு நான் போனேன் திருப்பி வரும்போது எனக்கு தமிழ் பேச முடியல 20 வருஷங்களுக்கு வரும்போது. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி இந்த என்னைக்கு வந்து நான் வெளியில் வரணும்னு நினைச்சிருந்தோம் பொதுமக்களை பார்க்கணும்னு நினைச்சிருந்தோம் அப்போ தான் வந்து இந்த லாங்குவேஜ் தெரியும். இப்போ நான் இப்போ இங்கே மட்டும் இல்லை கர்நாடகா லாங்குவேஜ் நான் பேசுகிறேன் கர்நாடகாவில் 2 யூனிவர்சிட்டியில் போய் நான் பேசுகிறேன். போன வாட்டி அந்த
தார்வாட் யூனிவர்சிட்டியோட 60 வருஷம் ஆண்டுகளா. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காவிரி பிரச்சனை உச்சத்துல இருந்து என்ன கூட்டிட்டு போய் தமிழ்நாடு அரபி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க என்னடா பேச போறோம் அப்படின்னு. அங்க போய் நான் பேசினேன். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்படிலாம் இப்படி இருக்குமா அப்படின்னு சரிங்களா. ஏன்னா நம்ம அந்த உண்மையை சுத்தி நம்ம போறது இல்லை, நம்ம நியூஸை சுத்தி தான் போறோம். புதுவையில் என்ன நியூஸ் சொல்றாங்களோ அந்த கருத்து உருவாக்கத்துல போறோம். நம்ம இயற்கை சார்ந்த கருத்து உருவாக்கத்துல போறதே இல்லை இல்லைங்களா. அதே மாதிரிதான் இப்ப ஆந்திரால போறேன்னு வச்சுக்கோங்க. காங்கிரஸ் உட்கார்ந்தோம்னா எனக்கு தெளிவு தேவையே இல்லை, அவன் பேசினாலே எனக்கு புரியுது. கலெக்டர் வந்து நீங்க பேசுறீங்க, விவசாயம் கொடுத்து ஏசி ரூம் உட்கார வச்சு டீ கொடுத்து காப்பி கொடுத்து பேச விட்டா என்ன பேசுவோம். முதுகு படிக்கும், வீட்டுல பிரச்சனை இருக்கும், ஆடு குட்டி கட்டணும், புல் கட்டணும், தண்ணி விடணும், இந்த புத்தியில மண்ணுக்கு ஓடும், அவங்க எப்படி பேசுறோம். அப்போ நீ பேசாத அப்படின்னா வேலை வண்டி வச்சுட்டு டிரைவர் வச்சுட்டு அங்க போ, அங்க போய் அவன் பிரச்சனை கேட்டு நான் இடம் போ. அப்போ அவனுக்கு வந்து அவன் பிரச்சனையை இயற்கையா சொல்லுவான், நீ வந்து அந்த பிரச்சனையை இயற்கையா ஃபீல் பண்ணுவ. அந்த ஃபீலிங் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வந்து லாங்குவேஜ் தேவை. அப்போ நீங்க ஆந்திராவுக்கு போனா அது தெலுங்குல தேவை இல்லை. நீ அவங்க விவசாயியோட ஃபீல் உட்காந்தாலே உங்களுக்கு அந்த ஃபீல் கொடுக்கணும். விவசாயத்துக்கு உட்காந்தா ஜூன் மாசம் நீங்க போய் உட்காந்தீங்கன்னா 120 நாள் கல்வியும் அறுவடை செஞ்சு பயிர் செய்யறாங்க. அதாவது பயிர் செய்யறேன்னா கருத்து கட்டு போகும்போது நீங்க சொல்றீங்க இதுல டொமேட்டோ இது தக்காளி பழம் காய்கறி சாப்பிட்டு எத்தனை பேர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 சதவீதம் காய்கறி இந்த ஊர்ல 40 சதவீதம் காய்கறி பயிர் செய்யறாங்க. சரி உங்க எப்ப கருத்து பண்றாங்க 40 நாள்ல இது அறுவடைக்கு வரும். அப்போ மார்க்கெட்ல என்ன ரேட்டு, மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் வந்து ரேட் கொடுக்கணும் கரெக்ட். ஆகஸ்ட் செப்டம்பர்ல நம்ம ஊர்ல என்ன விலை விற்கும் அப்படின்னு இதை கையில வச்சுக்கிட்டு நம்ம பேசணும். அப்பதான் நீங்க சொல்றது அவனுக்கு புரியும். நீங்க பயிர் செய்யற அப்படின்னா கத்திரிக்காய் போட்டிருக்காமா, கத்திரிக்காய் போட்டது இல்லையா, அவனுடைய பொருளாதாரம் 40 நாள் கழிச்சு தான் ஆரம்பிக்குது. அப்ப 40 நாள் கழிச்சு போனா